காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரேசி வசன் பேசுகிறேன். அண்ட் கிரேசி வசன் ஃபேமிலி உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஹாய். இன்றைக்கான வீடியோ வந்து எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வ்ளாகுங்க. ஸோ என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் ப்ளாக். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேலம் போகிறோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் பார்க்க. ஐபிஎல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎல் நடத்துவாங்க, அதை பார்க்க நாங்கள் வந்து போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி பிளான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் நடக்கும், நம்ம வந்து போய் பார்க்கணும், அது தோனியை பார்க்கணும். நான் வந்து தோனி ஃபேன். ஸோ வந்து தோனியை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன் சென்னையில் போய். ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கவே இல்லை, மும்பையில் நடந்துச்சு நிறைய மேட்ச். ஸோ அதனால் போய் பார்க்க முடியல. ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஸோ அதான் வந்து பார்க்க முடியல, ஐபிஎல் தான் பார்க்க முடியல. ஸோ இதாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி டிக்கெட்ஸ் வாங்குகிறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியான வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 ஆச்சு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3:15, மணி இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 3:00 ஆச்சு. ஸோ ஆத்தூர் போகிற பஸ் ஏறணும். ஆனால் ஸ்டேடியம் இருக்குமா? ஏறிக்கலாமா? ஆக்சுவலி நீங்கள் வந்து வெளியிலேருந்து வந்தீங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் உள்ள போகிற பஸ்ஸில் ஏறணும். ஸோ ஆத்தூர் போகிற பஸ்ஸில் வந்து ஸ்டேடியம் நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஏறிக்கோங்க நீங்கள். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஓகேவா, நீங்கள் வந்து பைபாஸில் இறக்கிட்டுருவாங்க உங்களை. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து சேலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி போகிற பஸ்ஸு, ஆத்தூர் போகிற பஸ்ஸில் வந்து ஏறமாக இருக்கும். ஸோ ஸ்டேடியம் வந்து ஆப்போசிட்டில் உள்ளே இருக்குது, ரைட் சைடில். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். சில வந்து போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் ஸ்ரீராம் கேபிட்டல்னு போட்டிருக்கோம். காய்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். மேட்ச் வந்து மூணே காலக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பாப்கார்ன் இப்போ தான் அதை வாங்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ். ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே இறக்கி விட்ருவாங்க, பைபாஸ் ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட நடந்து வந்துட்டுருக்கோம் ஜாலியாக. வச்சு பைப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காய்ஸ் பாருங்க வெயிலில் நடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அவங்க வந்து பைபாஸில் இறக்கிட்டுருவாங்க. 200 மீட்டர் நடந்துற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து தான் டயர்டாயிருவீங்க. ஸோ எல்லோரும் பைக்கில் காரில் இருப்பாருங்க, பஸ்ஸில் வந்துடாதீங்க. நடந்து நடக்க முடியாது உங்களாலலாம், வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. ஏய் இருக்குண்டாச்சு கேட்டுப்பாருங்க. ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஃப்ளாக் வந்து மறைஞ்சிட்டோம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைஞ்சிருந்தோம். ஸோ அது ஃப்ரீ தான் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வரைஞ்சிட்டோம். காய்ஸ் நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து உள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ கூலிங் கிளாஸ் வந்து போட்டுக்கலாம் இருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து டே கம்முன்றாரு. ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். இந்த வந்து வைப்ஸ் தாங்க இன்றைக்கி ரெண்டு மேட்ச். ஸோ வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸில் வராங்க. ஏன் டிக்கெட் வாங்கினே கைஸ் டிக்கெட் வந்து பாருங்கள். டே விஐபி என்ட்ரி போடா டே கைஸ் பாருங்கள். வ்ளாக் ஃபுல்லாக கவர் பண்ணுறான் உங்களுக்கு இருங்க. மணி வந்து 5 மணி, 3:15 மேட்ச்க்கு வந்து 5 மணிக்கு போகிறோம். ஸோ பாருங்கள் அப்போ அவங்க வந்து டிக்கெட் வந்து கொடுத்தோம். வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளதுல சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க டிக்கெட்டை. ஸோ இதுதான் டிக்கெட்டு. கேஸ் உள்ள சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேசுறதுலாம் கேட்காது. ஏன்னா வந்து ஸ்டேடியில் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது, இதுமாதிரி கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஆனால் சவுண்டு கேட்காது உங்களுக்கு. சுகாஷ் எங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்தவங்க வந்து வந்து பிரித்து பிரித்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இடம் தான் இருக்கும், இடையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா இடமே இல்லை. எங்கடா சீட்டு ஃப்ரீயாக இருக்குது. காய்ஸ் வந்து ஃபுல் க்ரௌடாக இருக்குது, எல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்குது. எல்லாம் வந்து கேமரா பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பயங்கர க்ரௌடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க, பயங்கர க்ரௌடாக இருக்குது. இடம் இல்லையா
கைஸ் இங்க வந்து இடையிலன்னு சொல்றாங்க. ஸோ வந்து செக்யூரிட்டி என்ன சொல்றாங்க, இங்க வந்து இடையிலன்னு சொல்றாங்க. ஸோ பயங்க க்ரௌடா இருக்கு, எல்லாம் கத்துறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைப்ஸா இருக்கு. குனிங் கிளாஸ் தான் போட வந்து செலிபிரிட்டி நினைச்சிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போகலாமா? ஏ இல்ல, அப்படியே போகலாம்டா. எப்படி போகலாம் நவீன், எப்படி போகலாம்? போக முடியாது, இப்படிதான் போகணும். ஆனா இங்க இடையில சொல்றாங்கண்ணா, அப்படி தான் சொல்றாங்க, அப்படி தான் சொல்றாங்க. ஏ அப்படி தான் சொல்றாங்க, அங்க போகணும். ஓ லேட்டா வந்து இது ஒரு பிரச்சனைங்க. ஸோ செக்யூரிட்டி போய் கேட்டா அங்க போ இங்க போ அப்படின்னு வந்து இல்ல இழுத்துடிக்கிறாங்க. ஸோ அப்படி போ அப்படி போகணும்னு சொல்றாங்க. இனிமேல் நீங்களாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்துருங்க, லேட்டாக மட்டும் வராதிங்க. லேட்டாக வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அங்கே போய் இங்கே போய் இழுத்தடிக்கிறாங்க. நம்ம சீட்டில் வந்து இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து லேட்டாக இருக்குது. ஸோ காய்ஸ் வருண் சேகர் அதிகம் பவுலிங் போடுறாங்க. ஸோ அதனால் கட்டிட்டு இருக்காங்க. நான் பேசுறதுக்கே தான் தெரியல உங்களுக்கு. இங்க வந்து பயங்க க்ரௌடா இருக்கு, நான் பேசுறது கேக்கலாம் தெரியல உங்களுக்கு. விராட் கோலி ஃபேன் வந்து ஸ்பாட்டே இருக்காங்க இங்க. ஸோ விராட் கோலி ஃபேன் போல இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி போட்டவர் பயங்கர ஃபேன் போல இருக்கு. ஸோ காய்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30. ஸோ ஒரு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து இன்னொரு மேட்ச் இருக்கு. சேலத்துக்கும் இன்னொரு டீமுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அஸ்வின் வருவார்னு நினைக்கிறேன், வருவார் கண்டிப்பாக. ஸோ வந்து ரெண்டு இருக்கும் சண்டேனா ரெண்டு மேட்ச், ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த மேட்ச் இருக்கு. ஸோ பார்த்தவங்க எப்படியே தெரியும் ஸ்டேடியம். ஸோ காய்ஸ் இங்கே வந்து பயங்கர வைப்ஸாக இருக்கு, செம்மையாக இருக்கு. Right, Shaf, thank you so much for being awesome. So guys, இன்னைக்கு வந்து சண்டேனா ரெண்டு மேட்ச்சு. ஸோ ஒரு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம், செகண்ட் மேட்ச்சுக்கு வச்சு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நான் அங்கே இருந்த சைடில் வந்து பாலே வரலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேறு சைடில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சைடில் போனால் பால் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நாங்கள் வந்து வேறு சைடு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45. ஸோ நாங்கள் வந்து அது லேட்டாக தான் வந்தோம். ஒரு மேட்ச் இந்த முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து இன்னொரு மேட்ச் இருக்குது. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் செகண்ட் ஹாஃப் தான் வந்தோம், லேட்டாக தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து பாலே வரலைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த சைடு போகலாம், இன்னொரு சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை, ஆஃப் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, வாங்க வந்து பிளாக் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. சேலத்துக்கும் திண்டுக்கலுக்கும் மேட்ச்சு. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் குழந்திருக்கோம். ஸோ வந்து பசிச்சுன்னு சொல்லி வந்து பாப்கார்ன் வாங்கணும், பாப்கார்னும் சி பாப்கார்னுங்கிற பாருங்கள், கோக்கும் சமோசா வாங்கணும். சரி, தெரியும் பார்த்தா உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து க்ரீன் கலர் ஷர்ட் போட்டுக்காரு பார்த்தீங்களா, தாராள பிரபு இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரி தம்பிட, ஹாய் சொல்லுங்களே. நீங்கள் யூடியூப் வந்துடுவீங்க? ஏ, மும்பை சென்னை. மும்பை சென்னையா? நான்லாம் இன்றைக்கி சிஎஸ்கே தோனி தம்பி. நான் சிஎஸ்கே. கைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த பொருள் கொண்டு வரதாங்க, உள்ளே வந்து எல்லாமே இருக்கு, கோக் சமோசா ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகல. திண்டுக்கல் டிராகன்ஸ்காக விக்னேஷ் போலி. மேட்ச் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருச்சு, சேலம் வந்து ஆடிட்டாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50 ஆச்சு. ஸோ வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், ரெண்டு மேட்ச் பார்த்தோம். ஸோ நான் வந்து பால் எங்ககிட்ட வரும்னு சொல்லிட்டு பவுண்ட்ரிக்கிட்டே உட்காந்துருந்தோம். ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பாலே வரலை. சுங்கி வெட்டி கட்டிட்டு எல்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், நதிங் பர்ஸ்னல், ஜஸ்ட் சர்வீஸ். பை கைஸ்.